வெல்கம் டு டெக்ஸன் சென்சிட்டி ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ரயில்வே இந்தியன் ரயில்வே உடைய கேள்வி பொது அறிவு கேள்வி பதிலையும் எங்கே பார்க்க போகிறோம் அதாவது அப்போது இந்தியன் ரயில்வே கொஸ்டின்ஸ் ஆன்ஸ்குட் ப்ரீவசட் கொஸ்டின்ஸ் ஸோ அந்த கேள்வி பதிலைகள் இங்கே பார்க்க போகிறோம் இந்த கேள்வி பதில் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இரண்டு தரப்பான மக்களுக்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு நீங்கள் தாராளமாக கிளிக் பண்ணி டவுலோட் பண்ணிக்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கல சப்ஸ்க்ரைப் பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரும் இந்த ஒரு புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு உடனடியாக வந்து சேரும் இப்போ வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இருக்க கேள்விகள் எல்லாம் ரொம்பவே அருமையான கேள்விகள் இதன் முறை கேள்வியில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு உங்கள் ஆதரவு சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி இந்தியாவின் மிகப்பெரிய ரயில் மண்டலம் எந்த மண்டலம் ஆன்சர் வந்து சி கிழக்கு ரயில்வே மண்டலம் இந்தியாவின் மிகப்பெரிய ரயில் மண்டலம் எந்த மண்டலம் அப்படின்னா கிழக்கு ரயில்வே மண்டலம் இரண்டாவது கேள்வி இந்தியாவில் முதல் முதலில் நிலத்தடி ரயில்வே அதாவது மெட்ரோ ரயில்வே தொடங்கியது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஸோ இதில் ரிப்பீட்டட் கொஷின்ஸுமே வரலாம் ஸோ அந்த கொஷின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஓகேவா மூன்றாவது கேள்வி பின்வரும் ஜோடி பிராந்திய ரயில்வேகள் மற்றும் அவர்களின் தலைமையகம் எங் எது உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது பின்வரும் ஜோடி பிராந்திய ரயில்வேகள் மற்றும் அவர்களின் தலைமையகம் எது உண்மை இல்லைன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்க ஆன்சர் வந்து பி மத்திய ரயில்வே போபால் அப்படிங்கிறது பொய்யான தகவல் அடுத்தது நான்காவது கேள்வி சதாப்தி எக்ஸ்பிரஸ் அதாவது சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் இந்தியாவில் தொடங்கியது எப்போ அதாவது சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயிலிருந்து இந்தியாவில் தொடங்கியது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இதுவுமே ரிப்பீட்டட் கொஷின்னா ஐந்தாவது கேள்வி தெற்கு மத்திய ரயில்வே தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா செகந்திராபாட்டில் அமைந்திருக்கு தெற்கு மத்திய ரயில்வே தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா செகந்திராபாட் செகந்திராபாட்டில் அமைந்திருக்கு அடுத்து ஆறாவது கேள்வி பின்வரும் இடங்களில் எந்த டீசல் உபகரண படைப்புகள் நிறுவப்படுகின்றன பின்வரும் இடங்களில் எந்த டீசல் உபகரண படைப்புகள் நிறுவப்படுகின்றன ஆன்சர் வந்து பி பாட்டியலாலா ஏழாவது கேள்வி இந்தியாவில் எங்கு உள்ள டீசல் லோகமோட்டிவ் வேலைகள் உள்ளன அதாவது இந்தியாவில் வந்து எங்கே டீசல் லோகமோட்டிவ் வேலைகள் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து பி வாரணாசி அடுத்து எட்டாவது கேள்வி வந்து நான்கு பக்கங்களிலிருந்து ரயில் பாதைகள் சூழப்பட்ட ஒரு மேடை என்ன என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆன்சர் வந்து சி தீவுத்தளம் அப்படின்னு சொல்லுவோம் நான்கு பக்கங்களிலிருந்து ரயில் பாதைகள் சூழப்பட்ட ஒரு மேடைக்கு தீவு தளம் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்பதாவது கேள்வி இந்திய ரயில்வேயின் தேசியமயமாக்கல் எப்போது இந்திய ரயில்வே வந்து தேசியமயமாக்கல் மயமாக்கல் பட்டச்சு எப்போ அப்படின்னா ஆன்சர் வந்து பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய ரயில்வே தேசியமயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மறந்துடாதீங்க பத்தாவது கேள்வி எந்த ஆண்டில் ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தரநிலை அமைப்பு இந்தியாவில் நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எந்த ஆண்டில் ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தரநிலை அமைப்பு இந்தியாவில் நிறுவப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்த கேள்வி பார்க்கலாம் அடுத்த பதினோராவது கேள்வி தெற்கு இந்தியாவில் எந்த ரயில் நிலையம் அமைந்துள்ளது தெற்கு இந்தியாவில் எந்த ரயில் நிலையம் அமைந்துள்ளதுன்னு ஆன்சர் வந்து சி கன்னியாகுமரி பன்னிரெண்டாவது கேள்வி ரயில்வே ஸ்டேஃப் கல்லூரி எங்கே அமை எங்கே இருக்கிறது அப்படிங்கிறக்காங்க பன்னிரெண்டாம் கேள்வி ரயில்வே ஸ்டேஃப் கல்லூரி எங்கே இருக்கிறது அப்படின்னு ஆன்சர் வந்து டி வதோதரா வதோதரால வந்து இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஃப் கல்லூரி அப்படிங்கிறது பதிமூணாவது கேள்வி ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தலைநிலை அமைப்பானது எங்கே இருக்குதுன்னு ஆன்சர் வந்து லக்னோ அடுத்து வந்து பதினான்காவது கேள்வி முதல் இந்திய ரயில்வே தொடங்கிய இடங்களுக்கு இடையில் அதாவது முதல் இந்திய ரயில்வே தொடங்கிய இடங்களுக்கு இடையில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து பி மும்பை வரை தானா தான் கேள்வியிலேருந்து இங்கே மாறி அமைஞ்சிருக்கு முதல் இந்திய ரயில்வே தொடங்கியது எந் எதுக்கு இடையில அப்படின்னா மும்பை மும்பை வரை தானா ஸோ மும்பை டு தானா அதே தான் அடுத்து ஆன்சர் வந்து பதினைந்தாவது கேள்வி மத்திய ரயில்வேயின் தலைமையகம் எங்கே உள்ளது அப்படின்னா ஆன்சர் வந்து ஏ மும்பை ஸோ மத்திய ரயில்வேயின் தலைமையகம் எங்கே உள்ளதுன்னா மும்பை அடுத்தது பதினாறாம் கேள்வி ரயில் ரயில்வே கோடுகள் முடிவடைந்திருக்கும் ஒரு நிலையம் அழைக்கப்படுகிறது அதாவது ரயில்வே கோடுகள் முடிவடைந்திருக்கும் ஒரு நிலையம் அழைக்கப்படுகிறது என்னென்னா ஆன்சர் வந்து டி முனைய நிலையம் அப்படின்னு சொல்லுவோம் பதினேழாவது கேள்வி வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வேயின் என்இஎஃப்ஆர் இஎஃப்ஆர் நீளம் என்று கேட்டிருக்காங்க அதான் வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே அப்படிங்கிறது என்இஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவோம் அதோடய நீளம் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து பி மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் பதினெட்டாவது கேள்வி வட வடக்கு கிழக்கு ரயில்வே தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது வடக்கு கிழக்கு ரயில்வே தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது ஆன்சர் வந்து சி கோரக்பூர் பத்தொன்பதாவது கேள்வி மண்டல அமைப்பின் கீழ் இந்திய ரயில்வேயின் நிலை என்ன மண்டல அமைப்பின் கீழ் இந்திய ரயில்வேயின் நிலை என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து பி அதாவது இரண்டாவதாக இருபதாவது கேள்வி வடகிழக்கு எல்லை ரயில்வே அதாவது என்இஎஃப்ஆர் எப்போது நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து ஏ அதாவது ஜனவரி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் நிறுவப்பட்டுச்சு மொதல் மாதம் வடகிழக்கு எல்லை ரயில்வே அதாவது என் இஎஃப்ஆர் எப்போ நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி பதினஞ்சு அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இந்த கேள்விகள்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தமிழ்நாட்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டும் தரப்பான மக்களுக்கும் கொடுத்துருக்கேன் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா அந்த மெட்டீரியல் டெவலப் பண்ண உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப உதவிகரமாக இருக்கட்டும் இருபத்தி ரெண்டாய் கேள்வி இந்தியாவில் முதல் ரயில் எவ்வளோ தூரம் பயணிச்சிச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து சி அதாவது முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் வரை பயணிச்சு இருபத்தி மூன்றாவது கேள்வி பின்வரும் நகரங்களில் எந்த முதல் பயணியில் பயணித்த ரயில் ஆரம்பிக்கப்படாது பின்வரும் நகரங்களில் எந்த முதல் பயணித்த ரயில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து சி கல்கத்தா இருபத்தி நான்காவது கேள்வி பொது மேலாளருக்கு பொறுப்பு என்ன பொது மேலாளருக்கு மேலாளருக்கு பொறுப்பு என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து ஏ ரயில் வாரியம் பொது மேலாளர் பொறுப்பு என்னென்னா ரயில் வாரியம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி வடக்கு ரயில்வேயின் தலைமையகம் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து ஏ புதுடில்லி வடகிழக்கு அதாவது வடக்கு ரயில்வே தலைமையகம் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து புதுடில்லி நீங்கள் பார்த்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற பல அபோட் இந்தியன் ரயில்வே கொஸ்டின் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சிஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திற்கான ரெண்டு பீடியோஃப் லிங்க்கும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ இதே போல் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாம்ங்கிற சொல்லு சொல்லுங்கள் வேறு உங்கள் சந்தேகம் மற்றும் கேள்விகளை கீழே கமெண்ட் ஷன்ஸில் கேட்க மறந்துடீங்க இந்த வீடியோ பற்றி கமெண்ட்டும் சொல்ல மறந்துறாதிங்க இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸ் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருங்க அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி பாருங்கள் எந்த ஸ்க்ரீனில் பார்க்குற வீடியோஸ் நீங்கள் என்ன பார்க்கலாம்னா அந்த வீடியோஸ் மேலே கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துருங்க தொடர்ந்து இணந்துருங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் டவுன்லோட் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க